المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تبارك وتعالى بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اذكروا نعمة الله عليكم إذ جاءتكم جنود فأرسلنا عليهم ريحا وجنودا لم تروها وكان الله بما تعملون بصيرا. إذ جاءوكم من فوقكم ومن أسفل منكم وإذ زاغت الأبصار وبلغت القلوب الحناجر وتظنون بالله الظنون. صدق الله العلي العظيم. கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, சூரத்துல் அஹ்சாபுடைய 9வது 10வது திருவசனங்கள் உங்களுக்கு முன்னால திராவத்து செய்யப்பட்டது. இந்த 9வது திருவசனத்திலிருந்து 27வது திருவசனம் வரைக்கும், அதாவது 9லிருந்து 27 கிட்டத்தட்ட 18 ஆயத்துகள் ஒரே விஷயம் சம்பந்தமாக அல்லாஹ் பேசிக்கொண்டு போறான். அதாவது கந்தக் யுத்தம், அஹல் யுத்தம், பத்ர் யுத்தம் ஒரு முக்கியமான யுத்தம் தான், உஹத் யுத்தமும் ஒரு மிக முக்கியமான இன்சிடென்ட், இஸ்லாத்தில் நடந்த முதலாவது யுத்தம் பத்ர் யுத்தம், அதனுடைய நோக்கம், அது ஏன் நடந்துச்சு, யாருக்கு இடையில இருந்துச்சு என்ற விஷயம் பேசப்பட வேண்டும். வெறுமனே யுத்தம் என்பது மாத்திரமல்ல, ஒரு யுத்தத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய விஷயமின்னா ஏன் இதற்காக வேண்டி. ஆனாலும் அந்த யுத்தங்களை பற்றி குர்ஆன்ல அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரஸ்தாபிக்கல. அந்த யுத்தங்களை பற்றி அல்லாஹ் அந்த அளவுக்கு பெருசாக கந்தக பத்தி பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது, அதே போல பத்ர பத்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. பத்ரில் பங்கெடுத்த சஹாபாக்களை பத்தி மட்டுமல்ல, பத்ரில் பங்கெடுத்த மலக்குமார பத்தியும் சொல்லிருக்கிறார். 3000 பேர் வந்தாங்க, அதுக்கப்புறம் 5000 பேர் வந்தாங்கன்ற சம்பவம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் இந்த ஹந்தக்குடிய யுத்தம், அகல் யுத்தம், இதை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துல் அஹ்சாபில் மட்டும் ஒரே இடத்துல 18 ஆயத்தில் சொல்லிட்டு போறாங்க. இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னா, இது வெறுமனே இன்றைக்கு இப்ப ரைட் நவ் முஸ்லீம்கள் இந்த உலகத்தில் எதை பேஸ் பண்றாங்களோ அது அன்றைக்கு சஹாபாக்கள் பேஸ் பண்றாங்க. இன்றைக்கு நேட்டோ படம் சொல்லியும், இன்றைக்கு யுஎன் சொல்லியும், இன்றைக்கு பீஸ் மேக்கர் சொல்லியும், இன்றைக்கு ஆபிட்டேஷன் செய்ய போறோம் சொல்லியும், எப்படியெல்லாம் யுத்தம் செய்யறாங்களோ, எப்படியெல்லாம் பல குரூப்பாக பல பக்கத்தாலையும், அது போராட்டம் முஸ்லீமும் சேர்ந்து கொள்றாங்க, முஸ்லீம் என்றவனும் சேர்ந்து கொள்றாங்க. சேர்ந்து கொண்டு முஸ்லீம்களை அட்டாக் பண்றதுக்கு, அடிக்கிறதுக்கு என்ன திட்டம் திருத்தி என்ன அமைப்புல போறாங்களோ அது அப்படியே அன்றைக்கு நடந்துச்சு, நடந்துச்சு இந்த ஹந்த யுத்தத்தில் நடந்துச்சு. இந்த ஹந்த யுத்தம்ன்றது, இதுக்கு ஒரு குர்ஆன் சொல்லக்கூடிய பேர் அஹ்சாப். அஹ்சாப் பல குரூப், ஹிஸ்ப் என்றால் ஒரு குரூப், அஹ்சாப் பல குரூப் தன்மை, பல குரூப் சேர்ந்து இஸ்லாத்தை அட்டாக் பண்ண வந்தது. அதுல ஜூயிஸ், கிறிஸ்டியன், சிலை வணங்கிகள், நெருப்பு வணங்கிகள், இவங்க எல்லாரும் கொண்டுபட்டாங்க, இவங்க எல்லாரும் கொண்டுபட்டாங்க. இன்றைக்கு சில விஷயம் ஆச்சரியமாக இருக்கும், சில விஷயம் ஆச்சரியமாக இருக்கும். கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையிலுள்ள வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு? முஸ்லீம்கள் என்று சொன்னாலும் பரவாயில்லை, முஸ்லீமுக்கும் யூதர்களுக்கும் இடையில என்னைக்குது உடம்பாடிக்குது. அவங்க சொல்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படிப்பட்டவங்க, நாங்க சொல்றோம் இல்ல அல்லாஹ்வுடைய நபி. உஸைர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க அல்லாஹ்வுடைய மகன் என்று, நாங்க சொல்றோம் இல்ல, நாங்க சொல்றோம் அல்லாஹ்வுடைய வலி நபி. அவங்க சொல்றாங்க ஏதோ ஒரு அமைப்புல அவங்க பிலீவ் பண்றத நாங்க பிலீவ் பண்ணாதான் முஸ்லீம். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி யூதர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லி, நாங்க சொல்றோம் இல்ல அல்லாஹ்வுடைய மெசஞ்சர், ஒரு மலை கொடுத்த ஒரு அப்துல்லா
قال اني عبد الله اتاني الكتاب. انا நாங்க எங்களுக்கு மத்தியில உடன்பாடு இருக்குது. ஆனா யூதர்களும் கிறிஸ்தவர்களும் எப்படிப்பட்டவங்க சொன்னா, யூதர்கள் மிக பகிரங்கமா சொல்றாங்க, இப்பயும் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அவனோட நம்பிக்கை அது இல்லாண்டா அவனோட யூதனாக இருக்கேதா? அவன நம்பிக்கை ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹராத்துல பிறந்தவர். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு இல்லெஜிட்டிமேட் சைல்ட், அவருக்கு வார்த்தை இல்ல. அவரோட உண்மை யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம். நீங்க சொல்லக்கூடிய அந்த மூணாவது தாய், மூணாவது மூணு என்று சொல்றீங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம், அது யாருன்னு சொன்னா அவர் மெச்சானி. மா கான அபூக்கு இம்ரா ஸௌஇன் வமா கானத் உம்முக்கு பகியா. இவங்க அவங்களுக்கு இடையே ஒட்டுக்கொள்றாங்க, அடிச்சுக்கொள்றாங்க. ஆனா இஸ்லாத்தை அட்டாக் பண்ண வந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆப்கானுக்கு போறதா நாங்க ஒத்துமை, இராக்குக்கு போறதா நாங்க ஒத்துமை. அது எங்களுக்குள்ள சண்டையை நாங்க புறவை பார்த்துக் கொள்வோம். இவன் இல்லாமாக்கும், இவன் இல்லாமாக்கும். அல் குஃப்ரு மில்லத்துன் வாஹிதா. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மார்க்கங்களும் ஒன்றுதான் இஸ்லாத்தை இருக்கிற விஷயத்தில். முஸ்லீம்களுக்கு ஒரு தீங்கு விளைவிக்கணுமா, அது எல்லாரும் உண்டு படுவாங்க. எங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் நாங்க மறந்துடுவோம், அதை புறவு பேசுவோம். எங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய வித்தியாசத்தை மறந்துடுவோம், இதை அட்டாக் பண்ணுவோம். எழுதிலாம் எனக்கு இடையில இருக்கக்கூடிய யுத்தம் இருந்தா மாட்டோம். இன்றைக்கு இது நடக்கு. அப்ப முஸ்லீம்களை அட்டாக் பண்ணணும்ன்றதுக்காக வேண்டி மக்காவை, அதாவது மதீனாவை சூழ இருக்கக்கூடிய அரபு நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குரூப்பும் பங்கெடுத்தாங்க. எல்லா குரூப்பும் இதை லீட் பண்ணது யூதர்கள் தான். பனு கோட்டலத்தை சேர்ந்தவர்கள் அவங்க தான் லீட் பண்ணாங்க. அவங்கள ஒரு குரூப் புறப்பட்ட ஆயத்தமாகி முதலாவது மக்காவுக்கு போனாங்க. ஏற்கனவே மக்காவோட ரெண்டு யுத்தம் சந்தித்தாங்க. யாரு? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்றே பத்ர், இரண்டாவது உஹுத். மதுரை யுத்தம், உஹுத் யுத்தம். இது மக்கா வாசிகளுடைய, இது மக்கத்து காதலர்கள் மட்டும்தான் பங்கெடுத்தாங்க, பங்கெடுக்க. அவங்க ஏற்கனவே ரெண்டு யுத்தத்திலையும் தோல்வி வெற்றி என்று சொல்லி நூற்றுக்கணக்கான மக்களை இழந்து ஒரு வகையான பெடப்பாவி என்ன நடக்கப் போகிறது தெரியாது சொல்லக்கூடிய ஒரு டென்ஷன்ல இருக்கிற நேரத்தில்தான் இவங்க யாரு? யூதர்கள் இருந்து பனு நதீர் கோத்திரத்தை சேர்ந்த சில முக்கியமான யூத தலைவர்கள் பத்து பேர்களை கொண்ட ஒரு குரூப் ஒரு டெலிகேஷன் போறாங்க. எங்க மக்காவுக்கு, மக்காவுக்கு போயிட்டு சொன்னாங்க, நாங்க இப்படித்தான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அட்டாக் பண்றதுக்கு நாங்க ஒரு ஒரு குரூப் ஒன்று தயாராகிறோம், அதுல நீங்களும் பங்கெடுக்கணும். நீங்களும் பங்கெடுக்கணும். எப்படி? புஷ் என்ன சொன்னாரு? செப்டம்பர் 11க்கு பிறகு சொன்னாரு, உலகத்தில் ரெண்டு குரூப் தான் இருக்கு. என்ன குரூப்? ஒன்றோ டெரரிஸ்ட், ஒன்றோ டெரரிஸ்ட் அட்டாக் பண்றவர். மிடில் இருக்கிற குரூப் இல்ல, யாருக்கும் சைலண்ட் ஆயிட்டு. பாகிஸ்தான் சொல்லுக்கு நான் சைலண்ட் ஆயிக்க போறேன், நான் அங்கே நீங்களே இல்லை அப்படி கேட்கலாம். ஒன்றோ இங்க, ஒன்றோ அங்க. எந்த அளவுக்கு இந்த உலகம் எங்களை கட்டுப்படுத்திக்கிட்டால் உங்களுக்கு மிடில் பார்ட்டு கேட்கலாம். உங்களுக்கு நாங்க சொல்றதான் நீங்க இருப்போம், நாங்க சொல்றத நீங்க கேட்க இல்லாத நீங்க எனவே உலகத்துடைய எனவே நீங்க நீங்க பயங்கரவாதி. என்ன உட்டுடுவா பெண்ண பார்க்கல, நான் ஏழை விருப்பத்தை செஞ்சுட்டு போறேன் இல்லை, அப்படி ஏழ விருப்பத்துக்குமே செய்யும். அப்ப என்னாகுது? முழு பேரும் சேர்ந்து அப்ப அவங்க ஆயத்தமானாங்க. மக்காவுடைய காதல்கள் செஞ்சுட்டாங்க. அபு சுஃபியான் அரபுடைய தலைமைத்துவத்தில் அவங்க ஆயத்தமானாங்க. நாங்க உங்களோட வந்து கை கோர்ப்போம், நாங்க மதீனாவுக்கு வந்து நபிய அட்டாக் பண்றதுக்கு நாங்க விருப்பம். ஆனா ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டாங்க பக்கத்து காவலர்கள், அவங்களுக்கு தெரியும் எங்களுக்கு பெரிய முக்கொண்டும் இல்லை, நாங்க ஒரு நம்பிக்கை இல்லை, மூட நம்பிக்கையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். எங்களுக்கு என்ன இல்லை, எழுதப்பட்ட ஒரு புத்தகமோ ஒரு புக்கோ கன்ஸ்டியூஷனோ அல்லது எங்களுக்கு என்ன சொல்ற வேத நூலோ எதுக்குமே இல்லை. ஆனா யூதர்களிடத்தில் இருக்குது தௌராத்தி, வேதம் இருக்குது, அவங்களுக்கு இலும் இருக்குது. அவங்களுக்கு தான் போய் கேட்கணும், எல்லாம் கேட்டு வருவாங்க. யாரும் போயிட்டு மக்கத்து காவலர்கள் ஒரு கட்டத்தில் போனாங்க மக்காவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, தாவா செய்யறாங்க, தாவா செய்யறாங்க. மக்கத்து காதலர்களுக்கு ஒரு சந்தேகம் உண்டு, நபியாக இருப்பாரோ
இவர் பேசுறதை பார்த்த வித்தியாசமாக இருக்குது. நல்லா யாமிச்சுக்கோங்களோ, நாலேஜ் இன்னும் கூடுறத கொண்டு இதாட்டு கிடைக்க மாட்டார். இல்மு கூடுறது எது கிடையாது இல்லை, படித்து இஸ்லாத்துக்கு வாரன் என்றால் அவர்களால் வரமாட்டார். படித்து வாரன் அவன் வாரல, அவன் படிச்சுக்கொண்டே இருப்பான். மக்கத்து சாமர்கள் போனாங்க ஒரு குரு மதீனாவுக்கு. எப்பயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போறதுக்கு முன்னால ஆனா மதீனாவில் டொமினேட் பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க யூதர்கள் கிறிஸ்தவர்கள். செய்து சொன்னாங்க, நீங்க எல்லாம் வேதக்காராக்கள், அல்லாஹ் அவங்களுக்கு வேதத்தை தந்திருக்கிறார், நீ உண்மையான மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவங்க. எங்கட ஊர்ல ஒருத்தர் வந்திருக்கிறார், அவர் தன்னை நபி என்று சொல்லி அறிமுகப்படுத்துறார். அவருக்கு வழி வருதுதான், அவருக்கு வேதம் இறங்குதான். எனக்கு அவங்கள பத்தி டவுட் ஆக இருக்குது, அவங்கள பத்தி அவங்களோட வேதத்தில் ஏதும் சொல்லப்பட்டிருக்கான்னு கேட்டாங்க. கேள்வியே சொல்லிக் கொடுத்தாங்க, பதிலே சொல்லிக் கொடுத்தாங்க. இதுதான் பதில், இப்படித்தான் பதில் சொல்லுவாங்க. அப்படி பதில் சொன்னா அவர் நபி, அவரை நானும் நீங்களும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அறிவு சயின்டிபிக்கல் ப்ரூவ் இது எழுதி கொடுத்தாங்க, கொண்டு கேட்டாங்க. பெரிய சபைக்க கூப்பிட்டாங்க, சொல்லு அலைவர் சொல்லுவாங்க. நான் உங்கள்கிட்ட மூணு கேள்வி கேட்க போறோம், உங்கள்கிட்ட மூணு கேள்வி கேட்க போறோம். சரி, எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. மூணு கேள்வி. முதலாவது கேட்டாங்க, எஸ் அலுவலக அணி ரூல் சொல்லுங்க பாப்போம். ரூ என்றா என்ன? உடம்புல ரூ இருக்குது, யானைக்கு ரூ இருக்குது, எலும்புக்கும் ரூ இருக்குது, மரத்துக்கும் ரூ இருக்குது. மரத்துக்கு ரூ இருக்குதே, மரம் நல்ல எவ்வளவு பெரிய மெயில் அடிச்சாலும் மரத்துல என்ன செய்யாது? மாடுமா மரத்தை வைக்கிட்டா அப்படியே வாழ பேசுவோம். ரெண்டு நாள் அறிஞ்சிடும். ரூஹ் கிரியத்தது உனக்கான ரூ, ரூ என்ன? ரெண்டாவது கேட்டாங்க, அஸ்ஹாபுல் கஹ்ஃப் குகைவாசிகளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? குகைவாசிகளை நகனுடைய குஸ்வாலைக்கு நாங்கள் உங்களுக்கு சொல்ல போறோம். குகைவாசிகளை பத்தி, குகைவாசிகள் இல்லை யாரு? மூணாவது கேட்டாங்க, ஜுல்கர்னைன் இஸ்கந்தரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த மூணு கேள்வியையும் சொல்லிக் கொடுத்துட்டு மூணுக்கும் பதில் சொல்லிக் கொடுத்தாங்க. இதுதான் பதில். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அவங்க சொன்ன மூணு கேள்வியை கேட்டு போட்டு நாளைக்கு பதில் சொல்றேன். ஏன் எனக்கு தெரியா, எனக்கு எங்கிருந்து வரணும்? மேலேந்து வரணும். இந்த ஒரு நீண்ட சம்பவம் பதில் சொல்லப்பட்டுச்சு. அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு இது கேட்ட மூணு கேள்விக்குரிய பதிலையும் சொல்லிக் கொடுத்தாங்க. இதுதான் கேள்விக்குரிய பதில். அவங்க தொடர்ந்து பார்த்தாங்க, மூணு கேள்விக்குரிய பதில் என்ன? விஷயம் தரி என்ன வேணும்? கையெழுத்தோணும். இப்ப என்ன வேணும்? கையெழுத்தும். அதுக்கும் அணு வேண்டித்தான் இவ்வளவு தூரத்துக்கு போனாங்க பாப்பா. இன்றைக்கு மதீனாவுக்கு போறது 500 கிலோமீட்டர் பயணம் செய்யணும். அந்த கிலோ கஷ்டப்பட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு பேசி எடுத்துக்கொண்டு வந்து ப்ரூவ் பண்ற பார்த்து ப்ரூவும் சரி எல்லாம் சரி, ஆனாலும் அதான் சொல்றது, இன்ன கலா சஹீமன் அஹ்பப்த, நீங்க நாடின மக்களுக்கு இதாயிட்டு கொடுக்க அவருக்கு விளக்கம். இதுல டவுட் இல்ல. அவங்க சொன்னது இங்க சொல்றாரு. இவரு இப்பண்டான யோசிக்கலும் காய்மை சொல்லி கொடுத்திருப்பாரு, எஸ்எம்எஸ் அடிச்சிருப்பாரு, என்ன மாலை முறை என்ன எங்க சரீரம் மெசேஜ் இருப்பிப்பாரு. அந்த காலத்தில் ஒன்றை நல்ல யாமிச்சுக்கோங்க, நாங்க இஸ்லாத்துக்குள்ள வார் என்று சொன்னா முஸ்லீமாக நாங்க ஆகிறதா, முதலாவது கண்டிஷன் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மூல் இருக்கிறேன், அதுல 100க்கு 100 சிந்தித்து முடிவு காணுகிறார்.
இது லிமிட்டட் திங்கிங், இதுக்கு லிமிட் அளவு அளவு வச்சு இவ்வளவு தான் திங்க் பண்ணிடும். இதுக்கு மேல நீங்க திங்க் பண்ணி கொண்டு போனா நீங்க என்ன செய்வீங்க, நீங்க ஒரு பைத்தியகாரணத்தனாக இதெல்லாம் நீங்க முஸ்லீம் ஆக மாட்டீங்க. இஸ்லாம் என்றது வழிபட்டோம், கேட்டோம், வழிபட்டோம். இதே மாதிரி தான் குர்ஆன் சொல்லுது, யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அபனாஅஹும். இந்த மகனை 10 வருஷத்துக்கு பிறகு நான் கண்டாலும் அதே இந்த மகன் என்று சொல்லி நான் அடையாளம் கண்டுகொள்வேன். சுப்ஹான் அல்லாஹ், சுப்ஹான ஹூ தஆலா ஒரு வாப்ப கண்ட மகனை அடையாளம் காணுவது போல நபிய காண்பாங்க என்றிருந்தால் இவர் தான் இஞ்சியில தௌராத்துல சொல்லப்பட்ட நபி என்பதை அடையாளம் கண்டுகொள்வார்கள். அவ்வளவுக்கு கிளியரா சொல்லப்பட்டீங்க. ஆனாலும் ஹிதாயத் யாருட கையிலே இல்லை, ஹிதாயத் யாரு கையில், அல்லாஹுடைய கையில. எனவே அவன் யாருக்கு கொடுக்க நாடுகிறானோ அவனுக்கு அவர்களுக்கு தான் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கும். இப்ப மக்கத்து காவல்களுக்கு என்ன ஆகுது, யூதர்கள் வந்திருக்கிறாங்க, கூப்பிடுறாங்க, இவங்க கேட்டா கூட செய்தி அவங்கள்ட்ட யார்த்த யூதர்களுக்கு நாங்க வாரோம், சந்தேகம் இல்ல, உங்களை பேச்சு நாங்க வலிக்கோணும். ஆனா சின்ன டவுட் தோணிக்கு, சின்ன ஒரு டவுட், அதை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்களேன். என்ன கேள்வி கேட்டாங்க, நீங்க வேதக்காரர்கள், உங்கள்ட்ட இல் இருக்கு, உங்களுக்கு அல்லாஹ் இப்படி எல்லாம் தந்திருக்கிறான், நீங்க இப்படி எல்லாம் உள்ள மக்கள், எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க, இன்னக்கும் அகுல் கிதாபில் உவல், உங்களுக்கு இல் இருக்கு, எங்களுக்கும் முஹம்மதுக்கும் இடையில ஒரே குழப்பம் கேட்கிறது. எங்களோட மார்க்க நல்லமா, அவங்களோட மார்க்க நல்லமா, மக்கத்து காவலுடைய கேள்வி யார்கிட்ட கேட்கிறாங்க, இது யூதர்கள்ட்ட கேட்கிறாங்க. எங்களுக்கு நாங்களோட வாரம் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் வேணும், எங்களுக்கு ஒரு சர்டிபிகேஷன் வேணும். என்ன சர்டிபிகேஷன், அப்ப தீருனா ஹைரும், நாங்க இந்த சிலை வணங்குறோமே, கல்லையும் மண்ணையும் வணங்குறோமே, இது நல்லமா, அப்படி இல்லண்டா, எங்க மார்க்கம் இல்லாம அவந்த மார்க்கம் இல்லாம. இவங்க சொன்னாங்க உத்தோம், இவங்களுக்கு இப்ப என்ன ஆகணும், இப்ப இதுல மார்க்கம் பேசுற விஷயம் இல்லையே, எல்லாரும் சேர்ந்து நபி அட்டாக் பண்ணணும். சொன்னாங்க ஒரு பதில், ஆலுதீனுக்கும் ஹைரும் மின் தீனி, அவருடைய மார்க்கத்தை விட அவங்களோட மார்க்கம் மிச்சம் நல்லம், உங்களோட மார்க்கம் தான் சரியான மார்க்கம், நீங்கள் உண்மையில அவர்களை விட கூட இருக்கிறீங்க, உங்களுக்கு தான் ஹக் இருக்கு என்று சொல்லி குப்புற இவங்க என்ன செய்யறாங்க, ஃபீல் பண்றாங்க குப்புறுக்கு. அல்லாஹ் குர்ஆன் ஆயத்திறக்கினான், அலம் தர நபியே நாயகமே நீங்க பார்க்கலையா, இதெல்லாம் ஊத்தூ நசீபம் மினல் கிதாப், வேதத்திலிருந்து கொஞ்சம் சின்ன ஒரு பகுதி அறிவு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, ஆனாலும் கூட நீங்கத்தான் சரியான பால் இருக்கிறீங்க, சிலைய வணங்கக்கூடிய மக்களுக்கு வந்து சர்டிபிகேஷன் கொடுக்கிறாங்க. இன்றைக்கு நடக்குது, இன்றைக்கு நடக்குது, உலகத்தில் உள்ள யூதர்களுக்கு தெரியும், கிறிஸ்தவர்களுக்கு தெரியும், உலகத்தில் அக்செப்டபிள் ரிலிஜன் இஸ்லாம் தான். ஆனா இஸ்லாத்தை அட்டாக் பண்றதுக்கு மாட்டு மூத்திரம் குடிச்சவனுக்கும் சர்டிபிகேஷன் கொடுக்கிறான், நீ நல்லவன், நீ நல்லவன். இதுதான் அஸ்வத்துல் அஹ்சாப், இந்த அகலி யுத்தத்தினுடைய நோக்கம். இந்த அகலி யுத்தத்துக்கு பிறகு அகலி யுத்தம் இருக்கிறேன், இது ஒரு நாலு நாள் தொடர்ந்து பேசும், வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். ஏன் காரணம் என்றால், எப்படி எல்லாரும் வந்தார்கள், சஹாபாக்களுக்கு ஒரு கட்டம் வந்துச்சு, சஹாபாக்களுக்கு பல வகையான எண்ணங்கள் உருவாகிறது, அமுசார் கண் நீங்க போகுது, எல்லாரும் சேர்ந்து அட்டக் பண்ண என்ன ஆக போகுது, எண்ணங்கள் யாருக்காவது சேர்ந்து ஆப்கானிஸ்தானை கல்லாட உதவி வரும் பிடிக்கும், நான் சொன்ன அப்படியா,
ஒருத்தர் வந்தாரு இலங்கைக்கு, ஒரு இஸ்லாத்துக்கு வந்த ஒரு மனிதர், ஒரு எக்கானமிஸ்ட், பேர் நான் மறந்துட்டேன், மிக முக்கியமான ஒரு மனிதர், இஸ்லாத்துக்கு வந்தவர், தமிழ் 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 ஹிந்து மதத்தை சார்ந்தவர், தமிழ் மொழி பேசக்கூடியவர். அவர் இஸ்லாத்துக்கு வந்த சந்தர்ப்பத்தில், இலங்கைக்கு வந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு ஒரு தலையங்கம் கொடுத்திருந்தாங்க பேசுறதுக்கு. வட்டி இல்லாத பொருளாதாரம் சாத்தியமா? என்ன தலையங்கம்? வட்டி இல்லாத பொருளாதாரம் சாத்தியமான அர்த்தம் சரியாகுமா? பொசிபலா? கேள்விக்குறி. கேள்விக்குறி. இப்படித்தான் தலையங்கம் டாபிக். அவர் பேச வேண்டிய தலையங்கம் இல்லை. அவர் முதலாவது சபையில எழுந்தி நின்று அவரே என்ன தெரியுமா சொன்னாரு சபைக்கு, நாங்க எல்லாரும் முருத்தத்தாகித்தோம், நாங்க எல்லாரும் களிமா சொல்லி முதலாவது இஸ்லாத்துக்குள்ள வருவோம். நாங்க எல்லாம் முருத்தத்தாகித்தோம் தலையங்கத்தினால, நாங்க எல்லாம் என்ன செய்ய முதலாவது களிமா சொல்லி இஸ்லாத்துக்குள்ள வருவோம். ஏன்டா எங்க தலையங்கமே எங்களுக்கு ஒரு ராங் இன்டர்பிரேஷன் தருது, பொசிபல் இல்லாத ஒன்று நாங்க பொசிபிளாக்க போறோம் மாதிரி. அல்லாஹ் சொல்லித்தான், அல்லாஹ் உண்ட சொன்னதுக்கு போறது பொசிபலான்னு கேட்கிறது எங்களுக்கு. அல்லாஹ் உண்ட சொன்னதுக்கு இதை பத்தி மட்டும் அவர் 35 நிமிஷம் பேசிக்கார். நான் நம்புறேன் 1991 இந்த நாட்டுக்கு வந்து பேசிக்கிட்டு இருந்தது. முதலாவது நாங்கள் முருக்கத்தாகித்தோம், நாங்கள் மறுவ களிமா சொல்லிக்குள்ள பொசிபலா என்று கேட்ட சந்தேகத்தை கேட்கிறோம். இல்ல பொசிபல் முடியும். உலகத்துக்கு விமோசனம் பட்டி இல்லா பொருளாதாரத்துத்தான் இருக்கிறது. அதே போல சகாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், எப்படிப்பட்ட இக்கட்டான நெருக்கடியான கட்டம் என்றா, மதீனாவுடைய 4 பக்கத்தாலையும் சஹாபாக்களையும் நபியையும் அட்டாக் பண்றதுக்கு மதீனாவுக்கே படையெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கட்டத்தில் அல்லாஹ் சொல்றான், கண்கள் எல்லாம் மேலே வைத்தது, சொண்ட குளித்து ஊகு வந்த மாதிரி கடல், மற்றவும் நூலவில் வாகின்போல் பல வகையான எண்ணங்கள் எல்லாம் உருவாகவே. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த சட்டத்திலையும் அல்லாஹ் சொல்றான், என்னுடைய உதவி உங்களுக்கு வந்து சேரும் என்பதில் நீங்கள் சந்தேகம் கொள்ள வேண்டும். இந்த உதவி உங்களுக்கு வந்து சேரும். எனவே தான் அந்த யுத்தத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சஹாபாக்களுக்கு செஞ்ச உதவிகள், எப்படிப்பட்ட இன்சிடன்ஸ், எப்படிப்பட்ட வோ டெக்னிக், யுத்தத்தில் எப்படிப்பட்ட டெக்னிக்கில கையாளணும், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் கையாண்டாங்க. முஜிசாக்கள், அற்புதங்கள், 10 பேருக்கு சமைச்ச சாப்பாட்டை 1500 பேர் சாப்பிட்டாங்க. கையிலிருந்து தண்ணி வந்துச்சு, கையில தண்ணி கொடுத்தது. உலகத்தில் உள்ள சிறந்த தண்ணி அந்த தண்ணி தான். அது இந்த தண்ணிக்கு இல்லை. இப்ப ஜம்ஜம் இருக்கு, விடவும் சிறந்த தண்ணி தான் இந்த தண்ணி. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய 2 விரலும் தெரிந்த தண்ணி. 10 பேருக்கு செஞ்ச சாப்பாட்டை, உம்மு சல்மா ரழியல்லாஹு அன்ஹா செஞ்ச சாப்பாட்டை, அந்த இந்த சம்பவம் எல்லாம் இங்க வந்திருக்கு. இந்த யுத்தத்தில் தான் அல்லாஹ் இன்னும் ஒன்று செஞ்சான், டிக்ளரேஷன் பண்ணினான், யாரு முனாஃபிக், யாரு முஸ்லீம், யாரு முஸ்லீம், யாரு முனாஃபிக். அல்லாஹ் பாதுகாப்பான் வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான ஒரு பகுதி இன்ஷா அல்லாஹ் வார வாரத்திலிருந்து இந்த தலையங்கத்தில் ஹந்த யுத்தம் சொல்லித்தந்த பாடங்கள், ஹந்த யுத்தம் சொல்லித்தந்த பாடங்கள், எப்படி இஸ்லாத்தை அட்டாக் பண்றதுக்கு, இஸ்லாத்தை வந்து தாக்கிறதுக்கு மக்கள் உலகமே ஒன்று சேர்ந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் எப்படி உதவி செஞ்சான், அல்லாட உதவி எப்படி வந்துச்சு. ஒன்று நல்லா ஹயா வச்சுக்கோங்க, அல்லாட உதவி எப்படி தெரியுமா வரும்? எங்க கற்பனைக்கு அப்பால் தான் வரும். இருக்கங்களை வரும், இருக்கங்களை கற்பனை செய்ய இப்படி உதவி செய்வாங்க. நம்ம உள்ள பள்ளிக்கு இப்படித்தான் உதவி வரும். எப்படி உதவி வரும் யாருக்கு தெரியும்? இப்ராஹிம் அலி இஸ்லாம் நெருப்புல போடுறாங்க, நாங்க யோசிப்போம் ஒரு மழை பெஞ்சா சரி, நாங்க யோசிப்போம் ஒரு காற்றடித்தா சரி, நாங்க யோசிச்சதை ஆர்கனைசர் ஹார்ட் அட்டாக்ல மூத்தாயிட்டா கிடைக்கும். யாரு
எப்படி அல்லாஹ் எங்களால கற்பனை செய்ய முடியாதோ இதே போல அல்லாஹுடைய உதவியையும் எங்களால் செய்ய முடியாது. கற்பனை செய்ய ஒரு நாளும் அல்லாஹ் எப்படி கற்பனை செய்ய முடியாதோ அல்லாஹுடைய உதவியையும் கற்பனை செய்ய முடியாது. உதவி வித்தியாசமாக வரும். நெருப்புக்குள்ள தூக்கி போடப்பட போறாங்க, ஒன்று தெரியாது என்ன நடக்க போகுது. தூக்கி வித்தியாசி நெருப்புக்குள்ள தூக்கி வீசியாச்சு. யானாரு கூணி பருதன் வசலாமன் அலா இப்ராஹிம். நெருப்பே கூல் சாந்தி சமாதானமாக இருக்கு. கூல் மிச்சக்கூடும் இல்லை, கணக்கான கூல். பருதன் வசலாமன் டெம்பரேச்சர் குறைச்சுட்டா எல்லாம் வெளியே வைத்துருவாங்க, எல்லாரும் வெளியே வைத்துருவாங்க. டெம்பரேச்சர் கூட்டிட்டா எல்லாரும் உள்ளுக்கு விளையாடுவாங்க. மைனஸ் ஆக ஆக என்ன செய்வாங்க உங்களுக்கு என்ன சொல்றதுக்கு இந்த ஐஸ் என்ன ஸ்னோ அந்த ஆர்டிஃபிஷியல் செஞ்சுப்பாங்க தானே. எல்லாம் கிரௌட் ஆயிக்கும், கிரௌட குறைச்சு சொல்லிப்பாங்க. டிக்கெட் வச்சுக்கிறாங்க, எல்லாரும் வந்திருக்கிறாங்க, ஓவர் கிரௌட் ஆக்கள் அறியப்படுது. என்ன செய்யிருப்பேன் டெம்பரேச்சர் மைனஸ் ஆகி உள்ள எல்லாம் போயிட்டுருவாங்க. மற்ற குரூப் போறக்குள்ள டெம்பரேச்சர் கூட்டிட்டு இருக்கு. அப்ப என்ன தருவாங்க நல்லா இருக்குன்னு சொல்லி ஒன் அவர் டூ அவர் போக என்ன சொல்லிருக்க டெம்பரேச்சர் குறைச்சுட்டா எடுத்து வாங்கிப்பேன். ஒன் அவர் டூ அவர்ல கேட்டுருவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ் சலாம் நிரப்பிட்டாங்க அல்லாஹ் பர்தன் சொல்லல, பர்தன் சலாம், பர்தன் சலாம், கூர் சலாம். சரி என்ன கண்டிஷன் இப்ராஹிம் அலை கத்தி அறுக்கிறாங்க, கத்தி வச்சல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க, என்னப்பா முன்னுக்கு தண்ணி, முன்னுக்கு தண்ணி பின்னுக்கு யாரு கற்பனை பண்ணிப்பாங்களா? அல்லாட உதவி இப்படித்தான் வருமண்டு கற்பனை செஞ்சிருப்பாங்களா? யாருக்கு தெரியும் அல்லாவின் மீது யாரு தவக்கல் வைப்பாங்களோ அவன் அல்லாஹுடைய பொறுப்புல. எப்படி அல்லாஹ் எப்படித்தான் என்று யாராலே கற்பனை செய்ய முடியாதோ அதே போல் அல்லாஹுடைய உதவியையும் யாராலே கற்பனை செய்ய முடியாது. முன்னுக்கு தண்ணி பின்னுக்கு யாரு கடை, எங்கே புகையா எங்கே புகையா மக்கள் கேட்கிறாங்க சொன்னாங்க ஏண்ட அல்லாஹ் என்னோட இருக்கிறான். இதுதான் ஈமான், இதுதான் ஈமான். மிம்பர்ல ஏறி சொல்லேலும் ஈமான் பேசேலும் அல்லாட பாதுகாப்பு ஈமான பேசியது யாருக்கும் பேசக்குள்ள ஈமான பற்றி கிடைச்சேலும் முன்னுக்கு தண்ணி இங்களை யாரு படை இப்ப சொல்லுங்க பாப்போம் இன்ன மகையா ரப்பின்னு சொல்லி இப்ப சொல்லுங்க பாப்போம் இன்ன மகைய ரப்பி ஏங்க அம்மா என்னோட இருக்கிறான் அப்ப நான் உண்மையான நீங்கள் சொன்னாங்க இன்ன மகைய ரப்பி இப்ப அம்மா சொல்றான் ஓ நான் உன்னோட இருக்கிறேன் சம்பார் அடிங்கோ எங்க அடிச்சோம் நாங்க அடிக்கத்தான் நாங்க எடுக்கோம் நாங்க தான் கேட்டுமோ நாங்க இன்டெலிஜென்ட் தானே எங்க அடிச்சேன் சொல்றேன் தண்ணியில் அடின்னு சொன்னா நாங்க தான் கேட்டிப்போ உனக்கு வாய் தவறு சொல்லி பார்த்தீங்க வைக்கும் என்ன தன் கொக்க என்ன ஸ்ரீ கொக்க தன் வாய் செஞ்ச மாறி சொல்லி எங்க யாரும் வருவா ரிசீவ் பண்ணி பார்ப்போம் அந்த நாங்க வருவா கேட்டிப்போம் என்ன நாங்க இன்டெலிஜென்ட் தானே ஒண்ணு கேட்கல கிருதலும் அதிகம் அடிச்சாங்க. வாழ்க்கையில ஞாபகம் வைங்க அன்பான போதுக்கே வல்லாஹி நான் எனக்கு சொல்றேன் சப்மிட் பண்றதுல தான் இதில் வச்சு அடிச்சுட்டே அடிச்சுட்டே
நாங்கள் தான் யோசிப்போம். அடைய தண்ணீர் அடிச்சு வச்ச பின்னுக்கு திரும்பி ஒரு எதிரியில தலையில் அடிக்கிற ஒத்தனால செஞ்சுப்பாங்களா அடிச்சாங்க. அல்லாட உதவி அப்படியே வந்துச்சு. இப்ப மூசாயத்துக்கும் பயம் குரான் ஆச்சரியமானதா? ஒரு என்ன பயம்? பறந்து போச்சாங்க. 12 குரு 12 பாதைகள் அது அழிவ புல்லு உணர்வின் மசுரமாகும். எல்லாரும் கேட்டாங்க. அங்கே போனா ஒரு பயம் ஓட்டமே செய்து தொடப்பட்டி அவங்களும் வாராங்க. யாரு வாராங்க? யாரு இவங்க பார்க்கறாங்க? தண்ணியை கேட்கறது யாரு? யாரு? ஒரு மனுஷன் தானே வார்த்தான். எங்களுக்கு ஈமான் அல்லாஹ் படி சொல்றாங்க. உங்களுடைய வேலையை நீங்க செய்தோ அல்லாஹ் சொன்னான் நீ அப்படியே கடல் ஒப்பிடுவாப்பா. போன்ற பிரச்சனை என்னது? நீங்க போங்க. வட்டுருக்கில் பகர ரகவா சுனாமி வந்துச்சு. சுபஹானல்லாஹ். அஸ்அலுல்லாஹ் தௌஃபீக். அல்லாஹ் பாதுகாப்பானா. ஒவ்வொரு நாளும் கடல்ல எழும்பக்கூடிய ஒவ்வொரு அலையும் அல்லாஹுடத்தில் அனுமதி கேட்டுக்கொண்டுதான் எழும்புது. அனுமதி தாயா அல்லாஹ் இவர்கள் அப்படி உள்ளுக்கொடுத்து ஒவ்வொரு அலையும் அல்லாஹ் சொல்றான் லவ் ஹலக்து மூஹு லரஹிம்து மூஹு. இவர்களை நீங்க படைக்கல, நான் தான் படைத்திருக்கிறேன். நீங்க படைத்திருந்தால் நீங்க இரக்கம் காட்டிருப்பீங்க. நான் படைத்திருப்பதின் காரணமாக நான் இவர்களை மன்னித்து விட்டேன். லவ் ஹலக்து மூஹு லரஹிம்து மூஹு. கடல் எழும்பக்கூடிய ஒவ்வொரு அலையும் அல்லாஹ்விடத்தில் பெர்மிஷன் கேட்குது. கடலை பத்தி அல்லாஹ் சொல்றான் குர்ஆன். ஏராளமான ஆயத்துக்கு ஏராளமான ஆயத்துக்கு சூரா யாசீன்ல சொல்றாங்க وَآيَةٌ لَّهُمْ أَنَّا حَمَلْنَا ذُرِّيَّتَهُمْ فِي الْفُلْكِ الْمَشْحُونِ. سُبْحَانَ اللَّهِ. பெரிய சுமைகளை சுமந்து போற கப்பலை பார்க்கலையா எப்படி போகுதுன்னு சொல்லி சூரையா. இன்றைக்கு இல்ல கப்பல், கப்பல் அப்பே இருந்திருக்கு. நூ அலைஹிஸ்ஸலாம் பெரிய காலத்தில் அவர் கப்பல் செஞ்சிருக்கிறாங்க. உலகத்தில் 2வது ஜெனரேஷன் 3வது ஜெனரேஷன் கப்பல் என்றது புதுசில்ல. டைட்டானிக் என்ன 100 வருஷமா? 1812 இல்ல 1912? இந்த 2000 நாங்கள் 100 வருஷம் ரெனோவேட் பண்றோம். 100 வருஷம் இல்ல இது. 100 அடைய கப்பலை பத்தி குரான் பேசிக்குது. கடல் ஒரு நெஹ்மத். அல்லாஹ் நாடினா நெஹ்மத்தாகவும் மாற்றேனும், அல்லாஹ் நாடினா சோதனையாகவும் மாற்றேனும், அல்லாஹ் நாடினால் அதற்கொண்டு வேதனையும் கொண்டு சேர்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் கடலை பார்த்து நாங்கள் சொல்றோம், உண்ட நலவை கேட்கிறோம், உண்ட சர்வமட்டும் பாதுகாத்து கொடுக்கிறோம். உண்ட நலவை கேட்கிறோம், உண்ட சர்வமட்டும் பாதுகாத்து கேட்கிறோம். சுபஹானப்பா. கடலை அடிச்சாங்க. 12 பாதை சுனாமி வந்துச்சு. இப்ப தன் சகோதரர் இருக்கிறாங்க சம்பந்தத்தில் சொல்லுவாங்க முக்தி சாப் தண்ணி அப்படியே பெய்த்துது. 1.5 கிலோமீட்டர் தண்ணி உள்ளுக்கு போயிட்டு தண்ணி உள்ளுக்கு போயிட்டு இவங்கள ஓடுறாங்களா? என்னதுக்கு மீன்பிடிக்க இல்ல, கம்பு வெட்டுறாங்க. வேலி எடுக்கிறதுக்கு வேலி எடுக்கிறதுக்கு கடல் பெய்த்தா கரங்க வைக்கணும். 1.5 கிலோமீட்டர் அங்கிட்டு இவங்கெல்லாம் எடுக்கிறாங்க. கம்பு கொன்று கடு எடுக்க இடம் பிடிக்கிறதுக்கு இவங்க நினைச்சாங்க தண்ணி வைக்கிறது. சொல்றாங்க நாங்க கம்பு தேடி போனத்தினால தப்பிட்டோம். கம்பு தேடி போனத்தினால நாங்க தப்பிடும். நாங்க நினைச்சோம் விளைவிக்கிறேன். அல்லாஹ் சொன்னா மூசாவை பார்த்து அழைத்து பார்த்து நீங்க கடல் அப்படியே உட்கிடுந்தோம் எவ்வளவு கண்ட்ரோல் வைக்காது. நான் இதுக்கு முந்தையும் சொல்லியிருக்கிறேன். நாங்கள் எகிப்துக்கு போயிருந்தோம். ஒரு புக்கையா உங்களுக்கு அங்கிருந்த ஒரு லோக்கல் சகோதரர் எங்களுக்கு சாப்பிட போட்ட சாப்பாடு. அப்ப கூட்டிட்டு போனார் ஒரு ஃபிஷ் ஃபெஸ்டிவல் தனி மீன் எல்லாம் ஃப்ரெஷ் மீன் நீக்குது. எந்த மீன் வேணுமோ அது மீன் செய்யணும். ஒரு மீன் நீக்குது அது பேரை போட்டுக்கிறாங்க என்ன சமக்கு மூசா மூசா ஃபிஷ். என்ன ஃபிஷ்? என்னடா இது ஆச்சரியமான ஃபிஷ். எங்க அருக்குள்ள ஐக்கிறது வேற என்ன ஐக்கிறது? அங்க போன ஐக்கிறது சமக்கு மூசா
சொன்னாங்க இது இங்க பட்டம் இருக்கும். அந்த அந்த மீனுக்கு, அந்த மீனுக்கு ஒரு கண்டம் இருக்கு, வாய் அறவாது. சொன்னாங்க மூசாலத்திலே கம்ப அடித்த சந்தர்ப்பத்தில் ரெண்டா குழந்தைகள் இதுவும் போனது. இதனால தான் வைக்கே அந்த மீன் ஒரு கண் மூக்கில சிறை அறவாசி ஒரு பகுதி அடித்த அடியில தண்ணி மட்டுமல்ல சமைக்கு அதுக்கெடுத்து எல்லாம் ரெண்டு சொன்னாங்க. இது நாங்க மீனை பார்த்தோம், அவங்க வச்சுக்கிறாங்க சமூக மூத்தாங்க சொல்லி அதுக்கு அவங்க காப்பறியம் சொல்றாங்க. இது கிதாபுகள்ல பார்த்தாங்க கண்ணால பார்த்தோம். ஒரு கண் இங்கட முள்ளு விளங்கு வச்சிருக்கோம், ஒரு தலையை விட்டோம். அல்லாஹ் ஏற்பாடு வாழ்க்கையில் நல்லா யாமிச்சுக்கோங்க. அல்லாஹ் எப்படி யாராலையும் எப்படி கற்பனை செய்ய முடியாதோ இதே போல அல்லாஹுடைய உதவியையும் யாராலையும் செய்ய முடியாது, கற்பனை செய்ய முடியாது. கற்பனை கற்பால் தான் அல்லாஹுடைய உதவி வேணும். ஆனா இன்னைக்கு எங்களுக்கு என்ன தெரியுமா வேணும், இப்ப என்ன நாட்டை பொறுத்த வரையில எங்களுக்கு என்ன வேணும் என்றா அப்துல் முத்தலிபுக்கு இருந்த ஈமானாவது எங்களுக்கு வேணும். யாருக்கு ஈமா? அப்துல் முத்தலிபு யாரு? ரசூலோட அப்பா. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ரசூலம் பிறந்து 8 வருஷம் முத்தாயிட்டார். சிலை வணங்கியாகத்தான் இருந்தாங்க அப்பா. ஆனா அவருக்குள்ள ஈமானாவது எங்களுக்கு நம்முள்ள பள்ளி விஷயத்திலே தான், ஜியாரத்துடைய விஷயத்திலே தான், இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய இறைமையுடைய விஷயத்திலையும் தான், எந்த விஷயத்திலையும் குறைஞ்சபட்சம் அந்த ஈமானையா ஈமானாதன் எங்களுக்கு இருந்தால் நாங்கள் விமோசனம் அடைவோம். என்ன ஈமான் பார்ப்போம். ஆபிரஹாமுடைய படம் வந்திருக்குது, எங்களுக்கு நாங்கள் எதிர படுத்துறோம். படம் வந்திருக்குது காபத்துள்ளார் அட்டாக் பண்றதுக்கு யான படை வந்ததுமே அவரை அடித்தாரு, கண்கடித்து நிற்கிறாரு. எங்க காபத்துள்ளா கொஞ்சம் அப்பாள் 200 ஒட்டகங்கள் மேஞ்சு கொண்டிருக்குது, 200 ஒட்டகத்தை அப்படியே மேஞ்சாரு. அப்ரஹாவுடைய படை சவுண்ட் அப் பண்ணி எடுத்துக்கொண்டிருக்கு. யார் ஒட்டகம் இல்லையா? அப்துல் முத்தலிபு ஒட்டகம். அப்துல் முத்தலிபு ஒட்டகத்தை அவர் பார்த்த ஒட்டகம் வரல, மாலையாச்சு சாயந்தரம் ஆச்சு அப்படி சொன்னாங்க. ஆப்ரஹாவுடைய படை வந்து அவர் ஒட்டகம் வந்து மேஞ்சாங்க. இவர் நேரே பேச்சு, இவர் காபத்துல்லா பத்தி பேச்சியும் இல்ல, சபாவை பத்தி பேச்சியும் இல்ல, மர்வா பத்தி பேச்சியும் இல்ல. இவர் சொல்றார் என் ஒட்டகத்தை காணல் தயவு செஞ்சு என் ஒட்டகத்தை கொடுத்துருவாப்பான்னு சொல்லி. இவனுக்கு ஆச்சரியம் என்னடா இது, நான் காபத்துள்ளாவை அட்டாக் பண்ண வந்திருக்கிறேன், காபத்துள்ளாவை நொறுக்க நாசமாக்க வந்திருக்கிறேன், இவர் அதை பத்தி எந்த பேச்சியும் என கேட்கிறாரு. இவர் சொன்னாரு, இவா ஒட்டகத்துக்கு சொந்தக்காரன் நான், காபத்துள்ளாக்கு நான் சொந்தக்காரன் இல்ல, அவன் அதை பார்த்துக்கொள்ளட்டும். யாரதான் பார்த்துக்கொள்ளட்டும்? யாரு? அவன் அவன் ஊடு ஒட்டகத்தை கொண்டு பேசி மக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, இங்க வாங்க சொல்றேன், காபத்துள்ளாவை அழிக்கிறதுக்கு குணச்சிறந்து பத்தம் வந்திருக்கிறான், அவளை நான் பார்த்துட்டு வந்தேன். நாங்க எல்லாரும் வேக்கண்டா, நாங்க எல்லாம் இடத்த காலி விடுவோம். எல்லாரும் போறதுக்கு முன்னால காபத்துள்ளாவுக்கு பேச்சு, கடைசியாக எல்லாரும் பிரியாவுல விஷம் கொண்டு போங்கோ, நிச்சயிருந்தா வந்து பார்ப்போம், கிளடிதான் நல்லா இருக்கிற பாரம் சாத்திடுவோம். அப்துல் முத்தர் என்ன கடைசியா போனாரு, காபத்துள்ளாவுடைய சாவி காபத்துடைய கடன் அப்படி சொன்னாரு, யாழ்லா போன்ற வேட்டுக்கு நீங்க வெற்றியாக வச்சிருந்தாய், இதோ இதுக்கு பிறகு என்னால் என்ன காக்கேடாது, இதோ இந்த கையில் ஒப்படைக்கிறேன், நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவரும் பேசுறேன். இந்த ஈமான் எங்கள்கிட்ட யாருக்கையாவது இருக்கிறா? இப்ப இந்த ஈமான் யாருக்கையாவது இருக்கிறா? இன்னைக்கு உண்மை இந்த ஈமான் கஷ்டம் தேவை. அல்லாவுடைய ஊட்ட அல்லா பாதுகாப்பான், அல்லாட்ட பாரம் கொடுப்போம். இப்பே வேறு உண்டா நிகம்பு இருக்கிறாரு, உமர் மாஸ்டர் இருக்கிறது ரொம்ப பெரிய வேசாணி, யாழ்ப்பாண சொல்லு வந்தவர். 1991 நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தோட்டு முஸ்லீம்களை விரட்டி அடித்த சந்தர்ப்பத்தில் அவரை யாழ்ப்பாணத்திற்கு கடைசியாக வந்த ஆட்கள் அவரும் ஒருத்தர். அவரை தான் கிட்டத்தட்ட அவரது வாயால சொன்னவர்கள்ட எல்லாருமே உடமாக்கள் எல்லாம் பைத்தாங்க. போக சொல்லு போங்கோன்னு சொல்றதுக்கு முன்னாலே யாரெல்லாம் பைத்தாங்க? போதுமான ஆட்கள் எல்லாம் பைத்தாங்க. ஜும்மாவோத ஹுத்பாவோத யாருமே இல்லை. அவர் சொன்னார், நான் தான் கடைசி 4 கிழமையா என்ன செய்யறேன்,
ஹுத்துபா அல்ல, நான் தான் ஓதுறேன், நான் ஒரு மாஸ்டர், ஸ்கூல் மாஸ்டர், அல்லாஹ் சக்தியை தந்திருந்தான், நான் ஹுத்துபா ஓதுவேன், என்ன செஞ்சா ஹுத்துபா ஓதுவேன். அது கடைசி ஹுத்துபா நான் என்ன ஓதுவேன், யாழ்ப்பாணத்தை விட்டுட்டு முஸ்லீம்கள் போகோங்கோ என்று சொன்னா நான் எப்படி போகணும்? இதுதான் தலைகள். ஏனமுண்டா கை தவிர்த்த நேர இங்கே காணுங்க, ஈமான படிச்சு. அவர் சொன்னாரே, ஜிம்மால சொன்னேன் ஒன்றும் இல்லை, நான் ஊரோட்டு போக வேண்டி போங்கோ என்று சொன்னா நாங்க எல்லாரும் நிச்சயமா போவோம். யாரும் சண்டை பிடிக்கவா? எப்படி போ? எல்லாரும் பள்ளிக்கு வாங்கோ, ரெண்டரை காசு தொழுங்கோ, உங்களோட பள்ளியில தொழுங்க, ரெண்டரை காசு தொழுதுட்டு யாமா இவ்வளவு நாளும் இந்த ஊர்ல எங்களை சந்தோஷமாக நீ வாழ வைச்சாய், கண்ணியமாக வாழ வைச்சாய், உனக்கு எல்லா புகழும், இப்ப இந்த ஊரை விட்டு போக வேண்டிய ஒரு கட்டணங்களுக்கு உருவாகிறது. யாம்மா சொத்துக்களையும் உடைமைகளையும் வீடுகளையும் நீ பாதுகாக்கிற தோண்ட பொறுப்புல படைச்சிட்டு நாங்க போறோம் என்று சொல்லிட்டு நீங்க போங்கோ என்று சொல்லி அவர் ஜும்மா ஓதி ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை காலையில 8:45 அறிவித்தல் கிடைக்குது, எல்லாரும் ஊரோட்டு போகணும். அத்தனை பேரும் பள்ளிக்கு வந்தாங்க, ரெண்டரை காசு தொழுதாங்க, துவாவும் கேட்டாங்க, சொல்லி கொடுத்தா முழு பேரும் வந்தாங்க. வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கோங்கோ, எந்த ஒரு விஷயத்திலையும் அல்லாத உதவி வரும் மா என்று சந்தேகம் இருப்போம். அல்லாத உதவி வரும், அல்லாத உதவி வரும். காத்தாங்கொடியில பள்ளிக்குள்ள வந்து சுட்டாங்க, அல்லாத உதவிய கண்ணால பார்த்தோம். கல்யாணம் முடிச்சுடனே புள்ள கிடைக்காது, 9 மாசம் பொறுப்போனும், 9 மாசம் பொறுப்போனும், டைம் இருக்குது, அந்த அவசரக்காரன் இல்ல, ஹிதாயத் இல்லை என்றிருந்தா யாரெல்லாம் இதுக்கு சம்பந்தப்பட்டார்களோ மறைமுகமாக நேரடியாக பின்னுக்கால முன்னுக்கால அரசியலாக இருக்கேனும் போலீசாக இருக்கேனும் மினிஸ்டராக இருக்கேனும் முஸ்லீம்களாக இருக்கேன் யாரெல்லாம் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லைன்னா மௌத்துக்கு முந்தைய அனுபவிப்பாங்க. நாங்க ஒரு நாளும் தோல்வி இல்லை, இதுல தோல்வியும் எங்களுக்கு வெற்றி தான், எங்களை தோல்வியும் எங்களுக்கு வெற்றி. எனவே ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் தான், நாங்கள் எப்பயுமே அல்லாஹ் உதவி எப்படி வரும் என்ற கற்பனை செய்யக்கூடிய ஆக்கள் அல்ல, அல்லாஹ் உதவி எப்படியும் வரும், அல்லாஹ் உதவி எப்படியும் வரும். சஹாபாக்களுக்கு அந்த நூலகின் அந்த அங்கிருந்த மக்கள் பல வகையான எண்ணங்கள் என்ன ஆரம்பித்தாங்க, அல்லாஹ் சொல்றேன் என்னவானோ இந்த உதவி உங்களுக்கு வந்து சேரும், எப்படி வரும், எப்படி வந்துச்சு, இதை பற்றி குரான் முழுக்க முழுக்க பேசி. எனவே வாழ்க்கையில் ஞாபகத்துக்கோங்க, அல்லாஹ் பற்றி எப்படி எங்களால் கற்பனை செய்ய முடியாதோ இதே போல அல்லாஹுடைய உதவியை எங்களால் கற்பனை செய்ய முடியாது. அதே சந்தர்ப்பத்தில் இந்த இப்ப நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளி வாயிலுடைய உழைப்பு சம்பந்தமான சில முக்கியமான நசீகத்துகளை புத்திமதிகளை நான் உங்களோட பேசிக்கொள்ள விரும்புகிறேன். முதலாவது ஒரு விஷயமான சகோதரர்களே, ஒரு இன்சிடென்ட் நடந்ததுமே எங்க எல்லாருடைய பார்வையும் கவனமும் அல்லாவின் பக்கம் போகும். யார பக்கம் போகணும்? அல்லா. வீட்டில் ஒரு ஹயாத்து மௌத்து மட்டுமல்ல, செருப்பினுடைய வாறு பிஞ்சாலும் அல்லாவின் பக்கம் முகத்தை திருப்பம். யார பக்கம்? அல்லா. இந்த ஈமான கொண்டு மட்டும்தான் வாழ்க்கையில வெற்றி பெறுகிறோம். அல்லாத நாட்டம் இல்லாத எதுவுமே நடக்க மாட்டாது, அல்லாத நாட்டம் இல்லாம எதுவுமே நடக்க மாட்டாது. இதை முதலாவது பிலீவ் பண்ண, அவனுக்கு தெரியாம எதுவுமே இல்லை, அல்லாத விருப்பத்தில்தான் இது நடந்திருக்குது, அல்லாத அறிவுறுப்படி ஒன்றிருக்கு நடக்கோணும் நடந்திருக்குது. நாங்க என்ன செய்யறது? இப்ப நாங்க என்ன செய்யும்? உண்டு ஞாபகம் வச்சுக்கோங்கோ, நாங்க வாழ்றதே ஒரு முஸ்லீம் நாட்டிலே அல்ல, பெரும்பான்மை சமூகம் இருக்கிறாங்க, நாங்க இரண்டாவது சிறுபான்மை சமூகமாக இந்த நாட்டை வாழ்றோம். எங்களுக்கு இந்த நாட்டில் எல்லா வாய்ப்பும் கிடைச்சிருக்கு, ஆனா அசம்பாவிதங்கள் பிரச்சனைகள் அவங்களுக்கு மத்தியில் மட்டுமல்ல, இன்னைக்கு காலையில 2 SMS SLBC பேசி நிகழ்ச்சி முடிச்சுட்டு வாரேன், போன் ஆஃப் ஆயிடுச்சு, போன ஆன் பண்றேன், 2 SMS வந்தீங்க, சிரிக்கிற சொன்னது. ஒரு SMS என்ன சொன்னா, தமிழ்ல பள்ளியோட சத்துக்கு ஜெமியத்துலமா என்ன செஞ்சிச்சு என்று சொல்லி ஒரு செல்வது. அதுக்கு இருக்கு அடுத்த செல்வா,
அடுத்த சமாசாரம் சொன்னா ஐன இலங்கை ஒரு இயக்கம், ஒரு இயக்கம், அந்த இயக்கத்தை நாங்கள் காவி ரெண்டு டிக்ளை பண்றோம். எப்படி காவி யாரே முஸ்லீம்கள் எதிராக்கள், நாங்க அந்த தமிழ்ல பள்ளி எந்த பிரச்சனை, எங்களை பிள்ளை பிரச்சனை, அவன் காவிர் இவன் காவிர் இவன் முர்த்தி இவன் வாசி எங்களை சண்டை. வாழ்க்கையில நல்ல ஞாபகத்தை வச்சுக்கோங்கோ, அல்லாத உதவி வேணுமா? அல்லாவின் பக்க முகத்தை, அல்லாவின் பக்க முகத்தை திருப்பாம வேற எந்த வழியிலையும் அல்லாஹோட உதவியை எங்களால் அடைந்து கொள்ள முடியாது. இது ரெண்டாவது எதை பத்தி தெளிவான விளக்கம் இல்லையோ அதை பத்தி வாய் திறக்கலாம். வெறுமனே சும்மா ஒரு மெசேஜ் பண்ணிச்சுது, எஸ்எம்எஸ் வந்துச்சு, நான் நம்புறேன் இந்த ரெண்டு நாள் திங்க வெள்ளிக்கிழமையிலேயும் இதுவரைக்கும் இந்த மொபைல் போன் கம்பெனியில நல்லா சம்பாதிச்சிருப்பாங்க. ஏன் எஸ்எம்எஸ், நியாயமான எஸ்எம்எஸ், நியாயமான எஸ்எம்எஸ். சுபானந்தம், ஆச்சரியமான ஒரு சமூகம். இன்னொருத்தர் கோல் போட்டு சொல்றாரு, எங்க கந்திக்கு அசரூபர கோல் போட்டாரு, முஃப்தி சாப் உங்களோட கவனத்துக்கு ஒரு முக்கியமான செய்தி. நான் என்னவாப்பா என்ன சொல்ல போறீங்கல்ல, பேப்பர்ல என்ன பேப்பர்ல பாருங்க, சித்தத்துல வந்த அந்த இந்தியாவுடைய டெலிகேஷன், இந்தியாவுடைய பாராளுமன்ற உறுப்பு டெலிகேஷன்ல மினிஸ்டர் ஹிஸ்புல்லா அவங்களை வரவேற்பத்துல கும்பிடுறாரு. அவருக்கு காகித புத்தகம் கொடுக்கலையா? யாரு? நான் சொன்னேன் நீங்க பக்கத்துல முந்தி இருந்தா நான் கொடுக்கிறேன். நீங்க காவிரி சொல்றீங்க, இப்ப இதை டிக்ளேர் பண்ண காவிரி சொல்லி சொல்லி போட்டு சொன்னேன். அப்படி செஞ்ச ஒத்தர காவிரி என்று சொல்றேன்டா, எங்க 36 மினிஸ்டர்மார்ல யாருமே நிச்சயமில்லை, எல்லாருமே காவிரி, எல்லாருமே காவிரி தான். ஒத்தர காவிரி என்று சொல்றது லேசி வாப்பா, நாங்க பார்த்தோம் ஒரு காவிரியும் முஸ்லீம் என்று சொல்லி எங்களுடைய கேட்டு சொல்றது. நாங்க என்ன பார்க்கணும், ஒரு காவிரையும் முஸ்லீம் என்று சொல்லி சேர்த்துக் கொள்ள பார்க்கணும். நாங்க நினைக்கிறோம் இருக்கிறவனையும் வெளியவரத்தான் பார்க்கணும். வெளியப்போ சர்க்கிக்கு பார்த்தா யாரும் மிச்சம் எல்லாம் வெளியே வைத்தாங்க. இது நடக்கு எங்கள்கிட்ட ஒரு மிக அன்பாக சொல்றேன், நான் வெளிய சப்ஜெக்டுக்கு போக விரும்பல, அன்பாக சொல்றேன். அல்லாவின் பக்கம் முகத்தை திருப்புங்கோ. ரெண்டாவது, இது மாதிரி செய்திகள் வந்தா பொறுப்பான ஆட்களுக்கு செய்தி ஒப்படைச்சிருந்தோம், அதோட அவட பொறுப்பு முடிச்சு. என்ன பொறுப்பு? தண்ணீர பிரச்சனையாமேனா ஓ அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அது நிச்சயமாக எடுக்கப்படும். எந்த பொறுப்பு முடிஞ்சு வாப்பா, எந்த பொறுப்பு? இன்னொரு குரூப் போர்ப்பணி கேட்கிறாங்க, நாங்கள் ஹர்த்தா செய்ய போறோம், சிறப்பாடு போக போறோம், கடை அழைப்போம். நான் சொன்ன ஏற்கனவே எக்கானமி டவுன், இன்னும் ஒரு 3 நாளை கடைச்சா என்ன செய்யும், என்ன செய்யும்? அதுவும் சரிதானா? அதுவும் கடாடத்தில் இஸ்லாத்தில் உள்ளதல்ல. கண்டனங்களை வெளிப்படுத்துங்கோ, அறிக்கைகள் எழுதி கொடுங்கோ, இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வைத்து பேசுங்கோ, கிளிக்கை செல்போம், அழகா பேசுங்கோ, உள்ள வந்த பேசட்டும் செய்யட்டும். கடாடப்பு கருத்தால் என்ன, இதெல்லாம் இஸ்லாத்தில் உள்ளதல்ல. இஸ்லாம் என்ன சொல்லுது? இஸ்லாம் சொல்ற ஆகப்பெரிய வளத்தான் எங்க கவனம் ரப்பின் பக்கமாக திரும்பட்டும், அல்லாவின் பக்கமாக திரும்பட்டும். அது நோன்பு பிடிக்கத்தான் எல்லாரும் புகழ்ன்றதல்ல, யாருக்கு எப்படி எந்த வகையில புகையிலுமோ அல்லாவின் பக்கமாக கவனத்தில் இருப்பேனும் அந்த வகையில் அல்லாவின் பக்கமாக கவனத்தை திருப்போம். இதை கொண்டு மட்டும்தான் எங்களுக்கு விமோசனம் கிடைக்கும். பள்ளி அல்லாஹுடைய வீடு, அது அல்லாஹ் நிச்சயமாக பாதுகாப்பார், அது நிச்சயம் அல்லாஹ் பாதுகாப்பு. ஆனால் பள்ளிக்கு நினைக்கிறேன், நபியுடைய காலத்தில் கட்டப்பட்ட பள்ளிகளை பற்றி நல்லா சொல்லியிருக்கிறோம், வாழ்க்கையில யாரும் சொல்லியிருக்கிறேன். இன்னல் மசாஜிதல் இல்லா, பள்ளி அல்லாவுக்கு சொந்தமான இடம், பள்ளி அல்லாவுக்கு சொந்தமான இடம், பள்ளிக்கு மக்ரூஹ் செய்யப்பட்ட காணி அல்லாவுக்கு சொந்தமான இடம், பள்ளி வாசலுக்கு மக்ரூஹ் செய்யப்பட்ட காணி எந்த காணி? அல்லாவுக்கு சொந்தமான இடம். நான் சொல்றேன்,
நம்புள்ள பள்ளியோடத்துக்கு எல்லாரும் ஹர்த்தால் பண்றாங்க. இன்னைக்கு எத்தனை பள்ளி காணியை பிடிச்சு கொண்டு அதை லீஸ் அப் பண்ணிக்கிறாங்க. அவனுக்கு யாரும் ஹர்த்தால் செய்யறது? அவனுக்கு யாரும் ஹர்த்தால் செய்யறது? பள்ளிக்கு சொந்தமான காணி, பள்ளிக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டி. நான் ஜும்மாலே சொன்னேன், 4000 ரூபாய்க்கு பள்ளிக்கு ரெண்ட் கட்டுறாங்க, 1.5 லட்சம் ரூபாய்க்கு மாசம் ரெண்டோ பண்ணிக்கிறாங்க. அவன் 1.5 லட்சம் ரூபாய் மாசம் கரெக்டா கொடுக்கிறாரு, இவர் 4000 ரூபாய்த்தான் பள்ளிக்கு கொடுக்கிறாரு. அந்த 4000 ரூபாய் மூணு வருஷம் அறியாது. அந்த 4000 ரூபாய் எத்தனை வருஷம் அறியும்? 3 வருஷம் அறியும். இந்த சமூகம் இது அன்பாக சொல்றேன், இறக்கமா சொல்றேன், பள்ளி வாயில் அல்லாவுக்கு சொந்தமான இடம், பள்ளிக்கு வக்ஃப் செய்யப்பட்ட காணி அல்லாவுக்கு சொந்தமானது, மக்பரா கபரஸ்தான் அல்லாவுக்கு சொந்தமானது. இந்த நாட்டில் நாங்க எங்களை மன்னிச்சுக்கோங்கோ, எங்களை மன்னிச்சுக்கோங்கோ, எங்களை நாங்க எவ்வளவு ஒரு ஒரு அற்பமான சமூகம் என்றால் மையவாதிய கூட வித்திக்கோ. இலங்கையில ஜனாதா அடக்கிற முஸ்லீம்களுடைய மையவாடியுடைய கூட நாங்க வித்திக்கோம். ஒரு பள்ளி உடச்சிட்டு இவ்வளவு பேசுறோம் நாங்க, தேசத்தான் வேணும் மானம் என்று சொல்ல இல்ல. நாங்க முதலாளி எங்களே பண்ணி செக் பண்ணிக்கிறோம், எங்களே வந்து பார்த்துக்கிறோம். எத்தனை ப்ராப்பர்ட்டி பள்ளிக்கு சுத்தமான ப்ராப்பர்ட்டி? எந்த கேட்டுமே இல்ல முஸ்லீம்களுக்கு, எந்த சிக்கலும் இல்ல. கொழும்பு மருதான பள்ளி வாட்ட மாத்தல மாத்தல நாட்டுப்பள்ளி, அங்கே போன குன்னாகல் டவுன் பள்ளி, அங்கே போன ஒவ்வொரு பள்ளி ஏராளமான காணி பூமிக்கு சக்தி இருக்குது. கிழக்கிழங்கையில போன பள்ளி வாசலுக்கு வயல் இருக்குது, வயல் வக்கு செய்யப்பட்ட வயல்கள். வாழ்க்கையில ஞாபகத்துக்கோங்க, இது பள்ளி அல்லாவுக்கு சொந்தமானது போல பள்ளிக்கு சொந்தமான சொத்துக்களும் அல்லாவுக்கு சொந்தமானது. இவைகளை பராமரிக்கிறது, இவைகள் இருந்து இவைகளை சரியான முறையில பண்றது, இதெல்லாம் முஸ்லீம்களுடைய கடமை பொறுப்பு. வாழ்க்கை யாபிச்சுக்கோங்கோ, அல்லாஹுடைய பள்ளிய அல்லாஹ் நிச்சயமாக பாதுகாப்பான். ஆனா இது எங்களுக்குரிய டெஸ்ட், எங்களுக்குரிய சோதனை. நாங்க இந்த கட்டத்தில் யோசிக்கணும், நான் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய மாளிகை உடைக்கப்பட்டிருக்கிறது, நான் பொறுப்பான ஆட்களுக்கு கொடுத்துட்டேன். பொறுப்பான ஆட்களை பொறுத்த வரையில நாங்க ஒரு நாளும் சொல்ல இல்ல, அந்த பள்ளி அந்த இடத்திலிருந்து அகலோடு சொல்ல, அந்த பள்ளி அதே இடத்துலதான் இருக்கோணும், அகற்ற முடியாது. அதுதான் நிலைப்பாடு, அதுதான் நிலைப்பாடு. எங்கட உரிமை, அதை நாங்கள் வென்றெடுப்போம். டிப்ளமேட்டிக்காக முறையில வென்றெடுப்போம். அல்லாட உதவி நிச்சயமாக வரும், அதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் கைமடுக்கும் சுசகமான முறையில பேச்சுவார்த்தை மூலமாக மனதை வெந்து நல்ல அவர்களுடைய நலவுகளை பற்றி பேசி யாருக்கும் இதை வென்றெடுக்கணும், இதை வென்றெடுக்கும் அதுக்குரிய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் யாரும் டென்ஷனாக தேவையும் இல்லை, நாங்கள் யாரும் பணிக்காக தேவையும் இல்லை. நாங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லம்பாசனம் காட்டித் தந்த முறை பிரகாரம் அமையத்தான் நாங்கள் அதை வென்றெடுக்கப்படும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொன்னேன், பள்ளி ஒரு பள்ளி இருக்குது, இந்த பள்ளி இன்னும் ஒரு பள்ளி இருக்குது, மஸ்ஜிது வராறம், முஸ்லீம்களை திருப்பத்துக்காக வேண்டி கட்டப்பட்ட பள்ளி, தீங்கு விளைவிக்கோணும் என்ற நோக்கத்தில் கட்டப்பட்ட பள்ளி. அல்லாஹ் குர்ஆன் அந்த பள்ளியை சொல்லியிருக்கிறார், முஸ்லீம்களை பிரிச்சோம் ரெண்டு பள்ளி, இது தம்லீக் பள்ளி, இது தௌஹீத் பள்ளி, இது பிதாத்து பள்ளி, இது சுன்னத்து பள்ளி. அன்புக்குரிய சகோதரர்களே, மார்க்கம் ஒன்று சொல்லி தந்திருக்கிறது, குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுது. நான் ரேடியோ புரோகிராம் செஞ்சிருக்கிறேன் தலையங்கத்தில், பன்சலேல கைத்து தொலையிலும் அல்லாஹ் சொல்றான் உனக்கு தொலையிலும், கோயில கைத்தும் தொலையிலும், வேறென்றா சேச்சில கைத்தான் தொலையிலும், அங்க பேச்சு ஜமாத்துகள் தாவத்துக்கு போன ஜமாத்துகள் தங்குறாங்க நிக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான், முஸ்லீம்களை பிரிக்கிறதுக்காக வேண்டி கட்டப்பட்ட பள்ளியில பேச்சு தொழாதே. மிக அன்பாக சொல்றேன், முன்னுக்கு ஒரு ஜும்மா பள்ளி இருக்குது, இந்த பள்ளியில் இலாஹி தோதுறாங்கன்றதுக்காக வேண்டி இன்னும் ஒரு பள்ளி பக்கத்தில், இந்த பள்ளியில் என்ன செய்யறாங்க கூட்டு துவா ஓதுறாங்க, இன்னொரு பள்ளி, இன்னொரு பள்ளி. இந்த பள்ளியை பற்றி குர்ஆன் பேசிக்குது. பன்சலேல நான் பேசுறது சும்மா பேசல, ஆதாரத்தோட பேசுறேன், குர்ஆனுடைய ஆதாரத்தோட பேசுறேன். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக தெளிவாக இருக்கிறாங்க, அதாவது கனீஸாவில்
அதாவது சொல்ல போனா என்ன கணிசம் சொன்னா, சரி இதுல உங்களுக்கு தொலையணும் உமர் சொல்லிருக்கிறாங்க, ஆனால் முஸ்லீம்களை குறிக்கோணும், உம்மத்து ரெண்டாகணும், உம்மத்தை கூறு போடணும், எங்களுக்கும் தலைமத்துவம் வேணும் என்ற நோக்கத்தில் ஒருத்தர் பள்ளி கட்டினால் உள்ளாத கணிசம் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், அதுல நீங்க போய் நிற்க கூடாது, அதுல நீங்க தொழக்கூடாது. எனவே அன்பாக சொல்றேன், சின்ன சின்ன அற்பமான விடயங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன், இலங்கை நாட்டை பொறுத்தவரையில எந்த பள்ளியுங்களுக்கும் கபறு இல்ல, ஒரு சில பள்ளிகளை தள்ளு. அந்த ஒரு சில பள்ளி என்னன்னு நான் கவுண்ட் பண்ண தேவையில்லை, அது உங்களுக்கே கவுண்ட் பண்ணக்கூடிய, நான் கவுண்ட் பண்ண விரும்பவும் இல்லை. ஒரு சில பள்ளிகளை தள்ளு. இது இந்த ஒரு மக்கள்கிட்ட வந்திருக்குது, அந்த பள்ளியில கபறு இருக்குது, இந்த பள்ளியில கபறு இருக்குது. எனக்கு வந்து அங்க ஒரு ஜமாத்து சவுதியில் இருந்து வந்து ஜமாத்தது வந்து சவுதி ஜமாத்தது வந்து மதீனா மனோவராவுடைய யூனிவர்சிட்டி ஜமாத் வந்து இருக்கிறாங்க. வந்து அவங்கள தலையை யாரோ கழிவிட்டாங்க. அவங்க சொல்லிருக்கிறாங்க, நீங்க எப்படி இந்த ஊருக்கு ஜமாத்து வருவீங்க, இங்குள்ள எல்லா பள்ளியிலையும் கபர் இருக்கும், இங்குள்ள எல்லா பள்ளியிலும் கபர் இருக்கும். அப்ப கபர் இருக்கு போட்டு ஒரு ரெண்டு பேரை மறைமுகமா கூட்டிக் கொண்டு பேசிட்டு கொல்பிட்டி பள்ளியில மூடி வச்சிருக்கிற அந்த கபரை தொடர்ந்து காணிட்டாங்க. நான் அவங்களுக்கு சொன்னேன், ஜவா பாப்பா கபரு முந்தி இருந்தது உண்மைத்தான், கபரு முந்தி இருந்தது உண்மைத்தான், இந்த கபரை இன்னைக்கு மூடி வச்சிருக்கிறோம், நீங்க பழைய புத்தகம் எடுத்து பாருங்க இந்த கபர் எப்படி இருந்துச்சு, இங்க கூடிருப்பாங்க, இங்க விளக்கேற்றுவாங்க, இங்க கொடியேற்றுவாங்க, இங்க பெரிய பெரிய விகாரத்துகள் நடக்கும், இந்த கெல்லத்தை மூடி தியானத்தை மூடிட்டோம், இதுக்கு பிறகும் நீங்க எங்களுக்கு வாழ விடுறீங்க இல்லையான்னு கேட்டேன். ஒன்று தெரியாம பேசவானம், சும்மா பேசவானம், விஷயத்தை விளங்கி பேசுங்கோ, சும்மா போய் சும்மத்தை புறப்படுறது அந்த கபரையும் தெரியுங்க. இது சுகாதாரம் உம்மத்துடைய இத்திபாக்கைய உம்மத்து உண்டாக இருக்கிறாங்க, உம்மத்தை பிரிக்க யாரும் போகவானம், பிரிக்கிறதுக்கு யாராவது பள்ளி கட்டினா அந்த பள்ளியில தொழவானம். இது எங்க கட்டளை அல்ல, குர்ஆனுடைய கட்டளை, அல்லாஹ் இதன்படி எடுத்து நடக்கலாம் செய்வானாக. எனவே உம்மத்தரும் தந்த தகஜத்துல தந்த தொழுகைக்கு பிறகு இந்த தமிழ்ல பள்ளிக்கு மட்டுமல்ல, இந்த நூற்றுக்கணக்கான பள்ளிவாசல் இருக்கிறது, கழனி பண்பலைக்கு பக்கத்திலே பள்ளி இதுதானே, சரணி பஞ்சதையோட பிடிச்சாப்புல பள்ளி. ஆனா இந்த மக்களுடைய மென்டாலிட்டி ரொம்ப ஆச்சரியமானது. என்ன ஆச்சரியம், புனித பூமியில் நினைக்க கூடாது, ஆனா சந்தன முகங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு, புனித பூமியில் நினைக்க கூடாது, நினைக்க கூடாது, பள்ளி வாசிக்க கூடாது, மாஷா அல்லாஹ் தினாசையில நீக்கணும், பைசா ஹோட்டல் மியூசிக்கல் ஷோ வச்சேனும் பிரச்சனை இல்லை, வண்டி எடுத்து சாப்பிடுறது மாற்றத்திலும் சாப்பிடக்கூடாது, சித்தனை சாப்பிடையில மறுத்து தான் சாப்பிடுகிறாரு, மூலகத்தில் சந்தனம் ஹோட்டலில் இருக்குது, அந்த 300 ஏக்கர் உள்ளுக்கு தான் இருக்குது சந்தனம் ஹோட்டலில் இருக்குது, அந்த ஹோட்டல் ரெண்ட் பே பண்றாங்க, கோயில் இருக்கு, நலதா மாளிகாவே வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, புனித பூமியாக பிரகடனப்படுத்திக்கிறாங்க, அதனுடைய முகத்தில் முடிச்சு கொண்டு தொழில் ஹோட்டல் என்ன இருக்குது, இல்லாமல் போகும், பாசிலுக்கு எந்த விதமான அடிப்படையும் இல்லை, எந்த விதமான அடிப்படையும் இல்லை. எனவே பென்ஷனாக வாழம், படிக்காக வாழம், அல்லாவின் பக்கம் பாடத்தை காட்டுங்கோ, எதற்குரிய ஏற்பாடுகள் விஷயங்களை தகுதியான பொருத்தமான ஆட்கள் அதில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு அவங்களை உறுதிப்படுத்தி வைப்பானாக, அவங்களுடைய அவங்களுக்கு உறுதியான முடிவெடுக்கக்கூடிய சக்தி எல்லாம் கொடுப்பானாக, ஒற்றுமையை இந்த உமைச்சுக்கள் எல்லாம் அசைவாக்குவனாக, எந்த இடத்தை இழந்திருக்கிறோமோ அந்த இடத்தை அல்லாஹ் எங்களுக்கு திருப்பிக் கொண்டு சேர்ப்பானாக. அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.